கும்பராசினியர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாசி மகமான இன்றைய தினத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது கிரகநிலைகள் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசி பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பத்தில் சூரியன் சனி போன்ற கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம்

எம் பெறுகின்றனர் பார்கடலை கடைந்த கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்தில் அமிர்த துளிகள் என்பது தெளித்து சிதறிய பனிரெண்டு இடங்களுக்குள் இந்த திருக்குளமும் ஒன்றுங்க மகாமகமாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமக பெருமையை மினுக்க வல்லது தங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குளக்கரையிலேயே ஆடையையும் ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமிர்த குலத்தை கும்பகரேஸ்வரர் மாற்றிய ஈசன் ராஜமூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கின்றாருங்க சுதைமூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் என்பது சாற்றப்படுகின்றது நவகண்ணியரும் இந்த குலத்தில் நீராடியதால கன்னியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இந்த தீர்த்த குளம் என்பது அழைக்கப்படுகின்றது கும்பகோண மகாமகத்துல இந்த மகாமக குலத்துடைய வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்படுகின்றது மகாமக நாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக அமிர்தம் கலப்பதாக ஐதீகம் என்பது உள்ளதால இந்த தீர்த்தம் அமிர்த சரோதகம் எனவும் அழைக்கப்படுகின்றதுங்க இந்த திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பளப்பளவும் அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சன்னதிகளும் கொண்டு விளங்குகின்றது இந்த திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீர்ச்சை தேசம் அதே போல கணேசம் ரிஷதேஷம் பானேஷம் கோணேசம் பக்தேஷம் பைரவேஷம் அதிர்தேஷம் வினோகேஷம் வினோகேசம் பிரம்மேஷம் அதே போல ஆகிய ஆலயங்கள் என்பது உள்ளதுங்க மாசி மகத்தன்று இந்த திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்திரனுடைய ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வாருங்க வாருங்க அப்போது வீரபத்திரரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது அர்ச்சகர் வீரபத்திரர் அதே போல பிரதிநிதியாக பூஜை செய்கின்றார் நவநதிகளாக நவ கன்னியருக்கு காவலாக இவர் இருப்பதால கன்னிகள் கங்கை வீரபத்திரர் என இவர் வழங்கப்படுகின்றார் இந்த திருக்குள மேற்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞான புரீஸ்வரர் ஆலயம் அவிட்டம் நட்சத்திர பரிகார இந்த போற்றளத்தில் அருகிலும் இரண்டு நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலை கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகின்றது விஷ்ணு தேவராயர் இந்த திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலயத்தில் கல்வெட்டில் காணப்படுகின்றதுங்க மாசி மக தினத்தன்று இந்த திருக்குளத்தில் நீராடி விரதம் எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் ஆண் வாரிசு பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகின்றது மாசி மகத்தன்று இங்கு நீராடி ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கண்ணியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகின்றது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற ஒரு விஷயம் ஏற்பட்டதே மாசி மாதத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்தால்தான் இந்த மாதத்தை தான் மாங்கலிய மாதம் எனவும் அழைத்து புது தாலி சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகர வீரரையும் இந்த மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவுல சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராட்டுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் பொழுது கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை கருடனுடைய திருமணி சங்கமம் மந்தாகினி தாமிரபரணி கர்ண பிரயாகை ருத்ர பிரயாகை ஆகிய புண்ணிய நதி திருத்தங்களையும் மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படித்தாலோ மிகப்பெரிய புண்ணிய பலன்களை அடைவார்கள் இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் பற்றாத ஜீவநதியாக பிரவேசிக்கும் என்பது இந்த மாசி மாதத்தில் அன்னை பார்வதி தேவி வளர்பிரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இந்த மாதத்தில் தான தர்மம் செய்பவருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மகா பாதகங்களை செய்து அதில் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களையும் போக்கக்கூடிய கூடிய ஒரு இரண்டு ஏகதசி விரதங்களும் வருவது மாசி மாசி மாதத்தில்தான் அதே போல சாவித்திரி விரதமும் வருவது ஒரு மாசி மாதத்தில்தாங்க மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்ததொரு மாதம் என்பது அதே போல குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான் தானத்தில் சிறந்த அன்னதானத்தினுடைய பெருமைகளை சொல்வதும் இந்ததொரு மாதம்தான் சுவாமிமலையில் தனது தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் எந்ததொரு மாசி மாதத்தில்தான் குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அவிலாசைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில்தான் இன்று மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுமனை குடி புகுதலும் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறைகளை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகின்றது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசி மாதமான இந்த மா மாசிமகமான இன்றைய நாள் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளும் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு பலமாக இருக்கின்றாருங்க செவ்வாய் உங்களுடைய புது ஜன தொடர்பை அதிகரிக்கின்றார் தொழிலில் சீரான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இடமாற்றம் சிலருக்கு ஏற்பட இருக்கின்றது இந்த மாதிரியான இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இடமாற்றத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கின்றதுங்க இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய நல்லதொரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது புதிய வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றதுங்க குரு பகவான் ராபராசியை பார்ப்பதால் புதிய பிரச்சனைகள் ஒரு வாய்ப்புகள் இல்லை சற்று தாமதமானாலும் எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாகிவிடுங்க பெண்களால் நன்மை உண்டு சுப விரயங்கள் என்பது உண்டு கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாசி மகமான இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றாருங்க இருக்கின்ற சகோதரர் வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி விரோதம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தர்ணமாக அமைஞ்சிருக்கு கும்பராசினியர்களுக்கு கிரகநிலையின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இன்றைய நாளில் கும்பகோணத்தில் உள்ள மாசி மகம் குளத்தில் நீராடுவதாலோ அல்லது வீட்டிலேயே புனித தீர்த்தங்களை மனதில் நினைத்து நீரா